அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து நம்பர் துரைசாமி. வடக்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்கு தெற்கு எதாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே உட்காரத்துக்காக ஷீட் போடுவாங்க. அந்த ஷீட் பார்த்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பார்த்திங்கன்னா பத்தடி வரைக்கும் பத்து பாஞ்சடிக்கு இழுத்து அவங்க முன்னாடி காமோடோட இணைச்சிடுவாங்க. இது சரியாக வாஸ்து பிடிச்சதுன்னா இது இந்த மாதிரி அமைப்பது மிகப்பெரிய தவறு. தேவைப்பட்டால் ஒரு 8 அடி வரைக்கும் நீங்கள் வந்து 8 அடி 10 அடிக்குள்ள வரைக்கும் ஷீட் இழுத்துக்கலாம். ஆனால் அந்த ஷீட்டானது எந்த ஒரு தாங்கல் இல்லாமல் கேண்டிலேவராக இருக்கணும். அதாவது கேண்டிலேவர்னா அந்த பைப் வைக்காமல் நீங்கள் ஷீட்டு வந்து ஆங்கில் கொடுத்து வீட்டிலேயே அந்த வீட்டு செவத்துலேயே ஆங்கில் கொடுத்து நீங்கள் நேராக வச்சுக்கணும். சாய்வு இல்லாமல் கரெக்டாக நேராக வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் மட்டும் கீழே பள்ளமாக மாதிரி இறக்கி வச்சா போதும், ரொம்ப இறக்கி வைக்க வேண்டாம். இப்படி வைப்பது தான் சிறப்பு. எக்காதுக்கணும் பைப்பு போடாதீங்க. பைப்பு போட்டு அமைப்பது அது வந்து மிக மிக தவறு. ஏன்னா பின்னா அதாவது முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு விசேஷனவோ அல்லது பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அவங்க பந்தல் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பந்தல் 3 நாள் கழிச்சு பிரிச்சுடுவாங்க. ஆனால் இந்த காலத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டு போட்டு நிரந்தரமாகவே அது பந்தல் போட்டு உருவாக்கிடுவீங்க. அது அந்த மாதிரி பண்ணுறது மிக மிக தவறு. உங்களுக்கு வேணும் ஷீட் வேணும்னா கால் ஊனாமல் நீங்கள் வந்து ஆங்கிலுக்கு புதைச்சி நீங்கள் வந்து வீடு அதாவது ஷீட் அமைப்பது மிக மிக சிறந்தது. அப்படி தான் அமைக்க வேண்டும். மேலும் பல நல்ல தகவலை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.